கூர்மையானது, எண்ணம் தெளிவானது, உடல் நாணலை போன்றது. கால்கள் துள்ளி குதித்து ஓடக்கூடியவை, எல்லா கோணத்திலும் வளையக்கூடியது. களத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் மனம் படம் பிடித்து வைத்திருக்கிறது. திறன் அனைத்தையும் காட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. கால்களும் கைகளும் இயங்கத் தொடங்குகின்றன. மனமும் உடலும் வேகம் எடுக்கின்றன. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக பறக்கும் உடல் சக்கரம் போல சுழல்கிறது. கைகளை உயர தூக்கி நிறைவு செய்யும் போது பூமியின் கூரையை தொட்டுவிட்டதாகவே முகம் புன்னகைக்கிறது. இது ஜிம்னாஸ்டிக். இவரது பெயர் சிமோன் பைல்ஸ். உடலை வளைக்கும் சாகச கலையில் உலகின் முதல் நிலை வீராங்கனை. மனித ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது என்பதற்கு வாழும் உதாரணம் இவர். வயதான சிமோன் பைல்ஸ் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். இவர் ஒரு போட்டியில் பங்கேற்கிறார் என்றால் அதில் இரண்டாவதாக வருவதற்கு மட்டுமே மற்றவர்கள் போட்டியிட முடியும். அந்த அளவுக்கு சமகால ஜிம்னாஸ்டிக் உலகில் மிகவும் வெற்றிகரமான வீராங்கனையாக உருவெடுத்திருக்கிறார் சிமோன் பைல்ஸ். ஆகியோரை போல மிகவும் கவனிக்கப்படும் வீராங்கனை இவர். ஜிம்னாஸ்டிக் போட்டிகளை இவர் புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றிருப்பதாகவே விளையாட்டு நிபுணர்கள் கருதுகிறார். வலிமை, வளைவு, சமநிலை, வலியை தாங்கும் திறன், கட்டுப்பாடு, இவை எல்லாம் ஒருங்கிணைந்தது ஜிம்னாஸ்டிக். தமிழில் சீருடல் பயிற்சி. பர்ஃபெக்ட் இன் எக்ஸிக்யூஷன், சேம் வே ஷி இஸ் பர்ஃபெக்ட் இன் டிஃபிகல்ட்டி வெரி, அண்ட் த சேம் வே ஷி இஸ் பர்ஃபெக்ட் இன் லேண்டிங் ஆல்சோ. ஆல் திங்ஸ் ஆர் வெரி நீட் இன் ஜிம்னாஸ்டிக்ஸ், ஆல் தீஸ் த்ரீ ஆஸ்பெக்ட். So she and she never fell down from being, but I'm not seeing from any competition till now she fell down, and she is very confident in any elements. அவளோட ரன்னிங் மோஷன், அவளோட மூவ்மென்ட் அப்ப ஒரு ஸ்னாப் எடுத்தா கூட அதுல கூட உங்களால மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டைட்டா வச்சு பண்ணுவாங்க, அவ்வளோ அவ்வளோ நீட்டா பியூட்டிஃபுல்லா கிளாமரஸா இருக்கும் அவங்க செய்யறது. ஒலிம்பிக்கில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கும் இந்த விளையாட்டுக்கு 18 தங்கப்பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இவற்றில் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் எனப்படும் பிரிவுக்கு மட்டும் 14 தங்கப்பதக்கங்கள். ஒலிம்பிக் போட்டிகளில் பெரும்பான்மை மக்களை வசப்படுத்தும் நிகழ்வு இது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடத்தப்படும் இந்த போட்டிகளில் குழுவாகவும் பங்கேற்க முடியும். ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் போட்டிகளில் பங்கேற்பவர்கள் 30 முதல் 90 நொடிகளில் தங்களது திறமையை காட்ட வேண்டும். துல்லியம் முக்கியம்.
சாகசத்தன்மை, அதில் இருக்கும் கடினம், செயல்படுத்தும் விதம் போன்றவற்றை கொண்டு புள்ளிகள் வழங்கப்படும். தடுமாறினாலும் ஒரு அடியை கூடுதலாக எடுத்து வைத்தாலும் முகத்தில் அச்சத்தை காட்டினாலும் புள்ளிகள் குறைக்கப்படும். டிஃபிகல்ட்டி வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ, அதாவது நீங்கள் ஒரு எலிமெண்ட் ஒரு மூவ்மெண்ட் செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கோட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்னாஸ்டிக்ஸில். அந்த கோட் ஆஃப் பாயிண்ட்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு புரோடோனோவா வால்ட்னா இட்ஸ் வந்து 7, ஒரு ஹேண்ட் ஃப்ரண்ட் சுஹாரா 900 அப்படின்னா அதுக்கு வந்து 6.3 அப்படின்லாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேல்யூ எப்படி போடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி வேல்யூ வந்து 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, பிளஸ் வந்து அந்த எக்ஸிகியூஷன் ஸ்கோர் 10 கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக 17 அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 10 மார்க்ஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ நீங்கள் இப்போ கை பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை கால் பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை உங்கள் லேண்டிங் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகுது, உங்களோட நீங்கள் லேண்ட் ஆகிற பொசிஷன்லேருந்து ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப் கால் எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டிடக்ஷன் ஆகும். அதாவது 0.1, 0.3, 0.5 அதே மாதிரி கீழே விழுந்துட்டா இட் இஸ் 1 point டிடக்ஷன், டோட்டலாக 1 point டிடக்ஷன் ஆயிரும். 6 ஜட்ஜஸ் இருக்காங்க டோட்டலாக எக்ஸிகியூஷன் ஸ்கோரை மட்டும் பார்க்கறதுக்கு 6 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ 6 ஜட்ஜும் அவங்களோட வேல்யூ தருவாங்க. 6லேருந்து டாப்பையும் பாட்டமையும், அதாவது டாப் டிடக்ஷனையும் லோயஸ்ட் டிடக்ஷனையும் கட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க 4 மார்க்ஸை வந்து ஆவரேஜ் பண்ணி அதுதான் வந்து ஃபைனல் எக்ஸிகியூஷன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சைமோன் பில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிடக்ஷன் வந்து ஜஸ்ட் 0.6 தான் இருக்கு. ஸோ 0.6 டிடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. டபுள் லே அவுட், தரையிலிருந்து மேல் நோக்கி தாவி சுழந்து செல்லும் ஜிம்னாஸ்டிக் உத்தி. சமதள பிரிவில் மிக முக்கியமான இந்த முறையை கச்சிதமாக செய்யக்கூடியவர் சிமோன் பைல்ஸ். அவருக்கு மிகவும் பிடித்த சாகசமும் இதுதான். ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படின்னா யார் அந்த எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் செய்யறாங்களோ அவங்களோட பேர் அதுக்கு வச்சிருவாங்க அந்த கோட் ஆஃப் பாயிண்ட்ங்கிற புக்ல. ஸோ சிமோன் பைல்ஸ் வந்து ஃப்ளோர்ல வந்து டபுள் ஸ்ட்ரேட் ஹாஃப் அவுட் அப்படிங்கறது டபுள் ஸ்ட்ரேட் பண்ணி அப்புறம் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சால்ட்டோ வரும், செகண்ட் சால்ட்டோல ஹாஃப் டர்ன் பண்ணி லேண்ட் ஆவாங்க. ஸோ அது பேர் வந்து டபுள் ஸ்ட்ரேட் ஹாஃப் அவுட், அது வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. இது தவிர வால்ட் பீம் அன்இவன் பார் ஆகிய பிரிவுகளிலும் அவர் செய்யும் சாகசங்கள் மிகவும் கடினமானவை. மன உறுதியிலும் உடல் வலிமையிலும் அவரே உலகின் மிகச்சிறந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை என்றும் சிலர் புகழ்கிறார்கள். அமெரிக்கர்கள் அவரை தேசத்தின் பெருமையாகவே பார்க்கிறார்கள். உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 10 தங்கப் பதக்கங்களை குவித்தவர் சிமோன் பைல்ஸ். இதுவரை யாரும் இத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றதில்லை. இன்றைய நிலையில் அவரை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள். அவராக தவறு செய்யாவிட்டால் ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் குறைந்தபட்சம் 5 தங்கப்பதக்கங்களை குவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்ய துணியாத சாகசம் ஒன்று இருக்கிறது. அதன் பெயர் ட்ரூடோனோவா வால்ட். அதிவிரைவாக பாய்ந்து சமதள பலகையில் கைகளை ஊன்றி முன்னோக்கியவாறே கால்களை மடக்கிக் கொண்டு
இரண்டு முறை கரணம் அடித்து துல்லியமாக கால்களை ஊன்றும் முறை. ரஷ்ய வீராங்கனை எலினா புரோடனோவா 1999 ஆண்டு உலகுக்கு இந்த சாகசத்தை அறிமுகப்படுத்தினார். இதுவரை இதை போட்டிகளில் பயன்படுத்தியவர்கள் 5 பேர்தான். உலகம் போற்றும் பெருமைக்குரியவரான சிமோன் பைல்ஸ் இந்த சாகசத்தை இதுவரை செய்ததில்லை. ஒருபோதும் சாவதற்கு முயற்சிக்கப் போவதில்லை என்று அவர் கூறிவிட்டார். மற்றொரு அமெரிக்க வீராங்கனை லாரி ஹெர்னாண்டஸ் இதை முயற்சிக்கவே மறுத்துவிட்டார். கடினமான சாகசத்தை நிகழ்த்தும் திறன் படைத்த 2 பேர் தான் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் உஸ்பெகிஸ்தான் வீராங்கனை ஒக்சானா சுசோவிடினா. 41 வயதான ஒக்சானா வால் பிரிவின் இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்கிறார். சாகசத்தை நிகழ்த்த தெரிந்த மற்றொருவர் இந்திய மக்களை கொண்டாடச் செய்திருக்கும் தீபா கர்மாகர்.